Global Tech Code Channel. இங்க என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா JavaScript நம்ம வந்து HTML ஃபைல்ல இன்க்ளூட் பண்ணோட அது இன்டென்ட்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் எங்க இன்க்ளூட் பண்றது கரெக்டான ப்ராக்டிஸ் அப்படிங்கறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போ நான் ஒரு எம்டி HTML ஃபைல் JS ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன் HTML ஃபைலுக்குள்ள நார்மல் பேசிக் டாக்ஸ் வந்து ஆட் பண்றேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹெட் டாக்குள்ள JavaScript வந்து ஆட் பண்ண போறேன் அதுக்கு ஹெட்டுக்குள்ள ஒரு எலமெண்ட் வைக்க போறேன் அதுக்கு ஐடி இந்த காம்போனன்ட்டுக்கு நம்ம வந்து வேல்யூ செட் பண்ணுவோம் அது JavaScript குள்ள சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்ற டாக் வந்து ஓபன் பண்ணணும் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எலமெண்ட்டை வாங்க போறோம் அதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் எலமெண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு கொடுத்து அந்த எலமெண்டோட ஐடியை இங்க வந்து கொடுப்போம் இப்போ அந்த எலமெண்ட் வேல்யூ செட் பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெட் டாக்குள்ள இருக்கு அதே நேரத்துல இன்சைட் HTML இதுக்குள்ள இருக்கு இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா இன்டர்னல் JavaScript அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ இன்டர்னல் JavaScript இன் ஹெட் இன்சைட் ஹெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் மாத்துவோம் வந்துருச்சு இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஹெட் அதே நேரத்துல இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் இன் பாடி டாக் சோ ரெண்டு வந்துருச்சு இதே இது வந்து தேர்ட் என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஜிஎஸ் எப்படி இன்க்ளூட் பண்றது அப்படிங்கிறது தான் சோ இதே கூட நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன்ல அதுதான் கொடுக்க போறேன் சோ கண்டென்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன் சேஞ்ச் பண்ணிட்டு இதை நான் இங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்பதான் வந்து அது எனக்கு காலம் அந்த ஃபைல நான் இன்க்ளூட் பண்ணல அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் கொடுத்துட்டு சோர்ஸ் ஈக்குவல் டு அந்த ஃபைலோட பாத் நீங்க கொடுக்கணும் சோ இப்ப எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இது கொடுத்துருக்கோம் சோ இந்த மெசேஜும் வரணும் பிளஸ் இந்த ஜேஎஸ் கால் பண்ணிருக்கிறதுக்கான மெசேஜும் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரே காம்போனண்ட்டுக்கு எழுதிருக்கோம் அதே நேரத்துல HTML லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இன்டர்னல் வந்திருக்கும் நெக்ஸ்ட் இதை கால் பண்ணும் கால் பண்ணும்போது இங்க வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து வேற கொடுத்துருக்கோம் சோ இது ஓவரைட் பண்ணிடும் ஓகேவா அதனாலதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பில்டிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் அதை நீங்க ஓவரைட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணும்போது செப்பரேட்டா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஜிஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல நீங்க வந்து கோடிங்க கொடுக்கணும் இதே மாதிரி வந்து சேம் கான்செப்ட் சேம் இது வந்து பாடி டாக்குள்ளே நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஜிஎஸ் ஃபைல இன்க்ளூட் பண்ணலாம் ஆனா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஹெட்டுக்குள்ள தான் வந்து இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும் வந்து சேவை கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் காமெண்ட்டும் நான் வந்து பண்றேன்
So we are name same வைக்க வேண்டாம் இல்ல வந்து different ஆ வச்சுக்கோ So, HTML file save பண்ணல so இப்போ பாத்தீங்க அப்படினா ரெண்டுமே வந்து headல எப்படி வந்து output வந்ததோ அதே மாதிரி formulaல வந்து output வந்துருச்சு ஆல்ரைட் फ्रेंड्स முக்கியமா என்ன நான் சொல்றேன் அப்படினா best practice வந்துட்டு நீங்க head tag குள்ள தான் script வந்து add பண்ணனும் செகண்ட் ஒன் மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து எக்ஸ்டர்னல் JS வந்து prepare பண்ணுங்க அதுதான் ரொம்ப கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து உங்களை reduce பண்றதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு reduce ஆகும் Thanks for watching.